பொதுப்பணித்துறை சார்பில் பருவமழைக்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தீவிரமான முறையில் நடைபெற்று வருவதாக பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு பேட்டி. சென்னை கிண்டி தொழில் பயிற்சி பள்ளிக்கு பின்புறம் அமைந்துள்ள பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான இடத்தில் பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு மற்றும் மருத்துவ மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் ஆகியோர் ஆய்வு மேற்கொண்டனர். பின்னர் பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் கூறியதாவது, சென்னை மையப்பகுதியில் 7.15 ஏக்கர் அரசிலம் பொதுப்பணித்துறைக்கு சொந்தமாக உள்ளது. இதில் 10 மேற்பட்டோர் அரசிலங்களை ஆக்கிரமித்து உள்ளனர். இதனை பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரும் விதமாக ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட நிலங்களை நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தோம். இங்குள்ள முற்செடிகளை அப்புறப்படுத்தி பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு ஏதுவாக சமூக கூடங்கள் கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். ஆக்கிரமிப்பு செய்ய வேண்டும் என்ற நோக்கத்திலே இம்மாதிரியான அரசுக்கு சொந்தமான இடங்கள் ஆக்கிரமிப்பு செய்யப்படுகிறது. பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளில் பல்வேறு துறைகள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன. வருங்காலங்களில் மழை காலத்தில் பொதுமக்கள் பாதிக்கப்படக்கூடாது என்ற நோக்கத்திற்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. அதன் ஒரு பகுதியாக எக்மோர் புரைசவாக்கம் ஆகிய பகுதிகளில் மூன்று நீர் போக்கிகள் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது. சென்னையில் நெடுஞ்சாலை துறையின் மூலமாக நீர்த்தேக்கங்கள் கண்டறிந்து அதனை சரி செய்யும் நடவடிக்கை துரிதப்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் பொதுப்பணித்துறை சார்பில் பருவமழைக்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தீவிரமான முறையில் நடைபெற்று வருகிறது என்று கூறினார். அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய மாண்புமிகு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர், இந்த சைதாப்பேட்டையினுடைய தொகுதியினுடைய சட்டப்பேரவை உறுப்பினர், எனது அருமை சகோதரர் மா சுப்பிரமணியம் அவர்கள் ஒரு மாத காலத்திற்கு முன்னாலேயே இது பொதுமக்களுடைய பயன்பாட்டிற்கு இந்த பகுதியை கொண்டு வர வேண்டும் என்று என்னிடத்திலே அவர் குறிப்பிட்டிருந்தார்கள். பொதுவாக எனக்கு தெரிந்து சென்னை மையப்பகுதியில் 7.15 ஏக்கர் நிலம் இது பொதுப்பணிக்கு துறைக்கு சொந்தமான இடம். இந்த இடத்துல பல்வேறு வகையை சார்ந்தவர்கள் இந்த இடத்தை ஆக்கிரமிப்பு செய்திருக்கிறார்கள். குறிப்பாக 10 மேற்பட்டவர்கள் இந்த பகுதியில் ஆக்கிரமிப்பு செய்திருக்கிறார்கள். இது அரசு நிலம்.